காதலுக்கு ஏன் எதிர்ப்பு வருகிறது? எல்லா நாடுகளிலும் இதுபோல காதலுக்கு எதிர்ப்பு உண்டா? கட்டாயமாக இருக்கும். காதலுக்கு எதிர்ப்பு கட்டாயமாக இருக்கும். ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலான பிரச்சனை இது. சாதியிலேயே உயர்ந்த சாதி என்று கருதப்படுகிற பிராமணர்கள் தனித்தனி சாதிகளாகத்தான் இருக்கிறார்கள். அங்கேயும் அகமண முறைதான் உண்டு. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீ வேற எதுவும் சொல்லித்தராத. சாதி ஆண்ட பரம்பரையெல்லாம் சொல்லிக் கொடுக்காத. அரச பரம்பரையெல்லாம் சொல்லிக் கொடுக்காத. அவன் இந்த காலத்திலேயே ஆண்டா, இன்னைக்கு நீ பிச்சை எடுத்துட்டு தானே இருக்கிற. சாதி அடிப்படையிலான கௌரவம், கௌரவம் கல்வி அடிப்படையிலான கௌரவம் அல்ல, அறிவு அடிப்படையிலான கௌரவம் அல்ல, ஆற்றல் அடிப்படையிலான கௌரவம் அல்ல. சாதி பிரச்சனை பத்தி பேசக்கூடாது. நம்ம இடத்த சாதி பிரச்சனை இல்லை, ஆனா இருக்கு, உண்மையில இருக்கு. மனுஷன் பிறந்ததுல இருந்து சாகிற வரையிலும் அவனை அறியாம அவனை வழி நடத்திட்டு இருக்கிறது சாதி உளவியல். லோக பத்மநாபன் அவர்களின் படைப்பான செம்பியன் மாதேவி திரை காவியத்தின் இசை மற்றும் முன்னோட்ட காட்சி வெளியீட்டு விழாவை சிறப்பிக்கிற வகையில் பங்கேற்று உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவர் மதிப்புமிகு ஆர் வி உதயகுமார் அவர்களே, எழுத்தாளர் ஓவியா அவர்களே, திரு துரைசாமி அவர்களே, திரு விஜயமுரளி அவர்களே, திரைப்பட இயக்குநர்கள் திரு சுப்பிரமணிய சிவா அவர்களே, திரு ராஜா ஆனந்த் அவர்களே, தொழிலதிபர் பரசு முருகையன் அவர்களே, திரைப்பட இயக்குனர் மந்திரமூர்த்தி அவர்களே, இயக்குனர் சுரேஷ் மாரி அவர்களே, தொடர் உலக சினிமா பாஸ்கர் அவர்களே, திரைப்பட நடிகைகள் மஸ்கரா அவர்களே, அஸ்மிதா அவர்களே, பாடலாசிரியர் அரவிந்த் அவர்களே, திரைப்பட இசையமைப்பாளர் திரு ஏ டி ராம் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற கவிஞர் அண்ணன் காசி முத்துமாணிக்கம் அவர்களே, அறம் என்கிற ஒரு வரலாற்று காவியத்தை படைத்த நமது இயக்குனர் கோபி நயினார் அவர்களே, மற்றும் இந்த திரைப்படத்தில் இந்த படைப்பாக்கத்தில் இயக்குனர் லோக பத்மநாபன் அவர்களுக்கு துணை நின்ற உதவி மற்றும் துணை இணை இயக்குனர்களே, அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களே, வருகை தந்திருக்கிற தமிழ் சொந்தங்களே, திரு லோக பத்மநாபன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சற்று காலந்தாழ்ந்து வர நேர்ந்தமைக்கு முதலில் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய அறம் படத்தின் இயக்குனர் கோபி நயினார் அவர்கள் இயக்கியுள்ள மனுஷி என்கிற ஒரு திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சியை பார்க்கிற ஒரு சூழல் அமைந்தது. திரு வெற்றிமாறன் அவர்களின் தயாரிப்பில், கோபி நயினார் அவர்களின் இயக்கத்தில் விரைவில் வெளிவர இருக்கிற இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய இசையில், பின்னணி இசையில்
விரைவில் வெளிவர இருக்கிற மனுஷி திரைப்படத்தை பார்த்தோம். அதனால்தான் மூன்று பேரும் ஒன்றாக வந்து சேர்ந்திருக்கிறோம். இயக்குனர் கோபி அவர்களும் நம்முடைய அண்ணன் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு திடீர் விருந்தாளிகளாக வந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் நாங்கள் ஒன்றாக அந்த திரைப்படத்தை முன்னோட்ட காட்சியை பார்த்துவிட்டு அடுத்து தவிர்க்க முடியாத இன்னொரு நிகழ்விலும் பங்கேற்றுவிட்டு இங்கே வந்து சேர்வதற்கு போக்குவரத்து நெரிசலையும் தாண்டி வந்து சேர்வதற்கு காலத்தாழ்வு நேர்ந்துவிட்டது. நெடுநேரமாக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. விலோக பத்மநாபன் அவர்கள் பேசும்போது 2010 நான் இந்த மேடையில் ஒரு உதவி இயக்குநராக ஏறி நிற்கிற வாய்ப்பு கிடைத்தது. 13-14 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இயக்குநராக இந்த மேடையில் நான் வந்து நிற்கிறேன். இது ஒரு அருமையான தருணமாக நான் பார்க்கிறேன் என்று தன்னுடைய நெடிய பயணத்தை திரும்பி பார்க்கிறார். இந்த இடத்தை எட்டுவதற்கு ஒரு மாமாங்கம் தேவைப்பட்டிருக்கிறது. 12 மேலாக எப்படி இவர் இயக்குகிறார், எழுதுகிறார், நடிக்கிறார், இசையும் அமைக்கிறார் என்று பலரும் இங்கே வியப்பாக கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு நான் விடை சொல்கிறேன் என்று தன்னுடைய போராட்ட வாழ்வை பகிர்ந்து கொண்டார். எத்தனை திரைப்படங்களில் உதவி இயக்குநராக, எத்தனை திரைப்படங்களில் துணை இயக்குநராக, இணை இயக்குநராக பணியாற்றினேன். தமிழை தாண்டி தெலுங்கு போன்ற பிற மொழிகளிலும் நான் பணியாற்றியிருக்கிறேன். 5 காலம் இசை மாணவனாக பட்டய வகுப்பில் பயின்று தேர்ச்சி பெற்றிருக்கிறேன் என்று தனக்குள்ள தகுதி நிலைகளையும் இங்கே எடுத்துரைத்தார். இத்தனை தகுதிகள் இருந்தும், ஆற்றல் இருந்தும், அனுபவம் பட்டறிவு இருந்தும் தான் எண்ணியதை எய்துவதற்கு அடைவதற்கு இந்த களத்தில் எவ்வாறு போராட வேண்டியிருக்கிறது என்பதைத்தான் அவருடைய உரை நமக்கு உணர்த்தியிருக்கிறது. 13 பிறகு ஒரு இயக்குநராக இப்போது அவர் இந்த மேடையிலே நிற்கிறார். அவர் இயக்கிய படைத்திருக்கிற அந்த திரைப்படத்தின் இசைத்தட்டினை வெளியிடுவதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கி எனக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அதற்காக நான் அவருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரைப்படத்தை முழுமையாக பார்த்தால்தான் அதை பற்றி நாம் சொல்ல முடியும். ஆனாலும் அதன் கருப்பொருள் என்ன என்பதை நம்முடைய RV உதயகுமார் அவர்களும் சரி, எனக்கு முன்னர் பேசிய அனைவரும் சரி கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள், தொட்டு பேசியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் காதல் என்பதும் ஒரு அரசியலுக்கான பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது. காதலை பற்றியும் பேசி அரசியல் ஆதாயம் தேட முடியும் என்பது தமிழக அரசியலில்தான் முதன் முதலாக நாம் பார்க்கிறோம். அரசியல் ஆதாயத்திற்கு காதலையும் பயன்படுத்துவது, அதையும் ஒரு மூலதனமாக மாற்றிக்கொள்வது. ஒருபடி அரசியல்வாதியை தாண்டி சினிமா துறையிலே இருப்பவர்களும் கூட நாடக காதல் என்கிற பெயரிலே அதையும் அரசியலாக்கி அல்லது வணிகமாக்கி ஆதாயம் தேட பார்க்கிறார்கள். அவர்கள் அரசியல்வாதியிடமும் கெட்டிக்காரர்கள். அரசியல்வாதிகளையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள். என் பெயரை சொல்லியும் பிழைக்கிறார்கள். பிழைத்து விட்டு போகட்டும் என்று நான் அதை கண்டுகொள்ளவில்லை. எனக்கும் அதற்கும் அவர்கள் சொல்லுகிற பொருளுக்கும் சம்பந்தமே கிடையாது.
என் பெயரை சொல்லி ஒரு படம் தயார் பண்ணி அதிலே வணிகம் செய்ய முடியும் என்கிற அளவுக்கு நான் ஒரு மூலதன பொருளாக இருக்கிறேன் அவர்களுக்கு என்று சில நேரங்களில் நான் தோழர்களோடு பகிர்ந்து கொள்வதுண்டு. காதல் என்பது காலம் காலமாக பேசப்பட்டு வருகிற ஒரு உயர்ந்த சொல், சிறந்த சொல். மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து மனித குலத்தை வழிநடத்துகிற ஒரு வலிமை மிக்க சொல் காதல். யாரும் சொல்லி வருவதில்லை, தூண்டியும் வருவதில்லை. அது ஒரு இயல்பான உணர்வு. அதனால்தான் ஆர்வி உதயகுமார் அவர்கள் காதலித்து பார்த்தால்தான் காதலை புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார். பாடம் எடுத்து புரிந்து கொள்ள முடியாது, அறிவியலை பாடம் எடுத்து சொல்லித்தர முடியும், கணக்கை பாடம் எடுத்து சொல்லித்தர முடியும். அதற்கெல்லாம் ஆசிரியர்கள் உண்டு, காதலுக்கு ஆசிரியர்கள் கிடையாது. அது இயல்பான உணர்வு, அப்படி சொல்லித்தரவும் முடியாது. அது எல்லா உயிர்களிடத்தும் இருக்கிறது, ஆண்கள் பெண் மனித குலத்தில் மட்டுமல்ல. உயிரினங்களுக்கு இருக்கிற ஒரு பொதுவான உணர்வு அது. அது உலகம் தழுவிய ஒரு பொது உணர்வு, எல்லா உயிரினத்துக்கும் பொதுவான உணர்வு அது. அது மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது கிடையாது. உயிரினமாக இருக்கக்கூடிய இரு பாலினத்துக்கு இடையில் அவரவர் அந்தந்த உயிரினங்களுக்கு ஏற்ப அது நிகழ்கிறது. நம்மால் உணர முடியாமல் இருக்கலாம். பறவைகளுக்கு இடையிலே நிகழ்கிறது, ஊர்வன இடையே நிகழ்கிறது, விலங்குகளிடையே நிகழ்கிறது. மனிதனால் அது உணர முடியாது, மனிதர்களுக்கிடையே இருக்கிறது. ஆனால் 100 விழுக்காடு ஒவ்வொருவரும் காதலித்துதான் திருமணம் செய்கிறார்களா என்றால் இல்லை. ஒரு கிராமத்தில் ஒரு வயதொத்த இளம் ஆண்கள் அல்லது இளம் பெண்கள், ஒரு 20 ஆண்கள் அல்லது 20 பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அனைவருமே யாரையாவது காதல் செய்து தமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறார்களா என்றால் கிடையாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் அது நடக்கிறது, அதற்கான வாய்ப்பு உருவாகிறது. உணர்வு இருக்கும், அது கனியாது, மலராது, அந்த சூழல் உருவாகாது. ஆகவே இது ஒரு தன்னியல்பான ஒன்று. அதனை ஏதோ திட்டமிட்டு யாரோ சொல்லி டிஷர்ட் போட்டால், ஜீன்ஸ் போட்டால், கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மயங்கி விடுவார்கள், அந்த டிஷர்ட் போட்டவன் பின்னாலேயே பெண்கள் போய் விடுவார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றம் இங்கே உருவாக்கப்பட்டு அதற்கு ஒரு பெயரை சூட்டியிருக்கிறார்கள், நாடக காதல் என்று. அப்படி ஒன்று இருக்கவே முடியாது. காதல் காதல் தான், அவ்வளவுதான். இன்னொன்று அப்படி ஒன்று இல்லை, அப்படி ஒன்று இருக்க முடியாது. நாடகம் செய்தெல்லாம் வந்து யாரும் யாரையும் ஏமாற்றிவிட முடியாது. நாம் பெற்ற பிள்ளைகளையே நாம் குறைத்து மதிப்பிடுவதாக ஆகிவிடும், நாம் பெற்ற பிள்ளைகளையே நாம் அவமதிப்பதாக ஆகிவிடும், இழிவு செய்வதாக ஆகிவிடும். யாரையோ பழிப்பதற்காக, யாரையோ இழிவுபடுத்துவதற்காக நாம் பெற்ற பிள்ளைகளை நாம் கொச்சைப்படுத்தக்கூடாது. இந்த விமர்சனங்கள் ஒரு தனிநபருக்கு எதிரான விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக செய்யப்படுகின்றன என்பது ஒரு புறம் இருந்தாலும், பெண்களை, நம் வீட்டு பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை அது கொச்சைப்படுத்துகிற ஒன்று.
அதை ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது. என்னிடத்திலே ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், நான் திருப்பி கேட்டேன், திருமாவளவன் பிறப்பதற்கு முன்பு இந்த மண்ணில் காதல் இல்லையா? நான் வந்த பிறகுதான் இங்கே காதல் என்ற சொல் புழக்கத்தில் இருக்கிறதா? இது எவ்வளவு பெரிய அபாண்டம், எவ்வளவு பெரிய வீண் பழி! இதை சொல்லுகிறவர்கள் தங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளையும் கவனத்திலே கொண்டு கருத்திலே கொண்டு பேச வேண்டாமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினேன். அருமை தோழர்களே, காதல் என்பது இயல்பானது என்றால் இயற்கையானது என்று பொருள். இயல்பு என்றால் இயற்கை என்றுதான் பொருள். அது ஒரு இயற்கையான உணர்வு. அது வலிந்து உருவாக்க முடியாது. ஒருவர் சொல்லி இன்னொருவர் அதை செய்யவும் முடியாது. ஆகவே திரைப்படங்களாக இருந்தாலும் சரி, நாவல் எழுதுவதாக இருந்தாலும் சரி, எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, தவறான ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து, என்னுடைய வேண்டுகோள். காதலுக்கு ஏன் எதிர்ப்பு வருகிறது? எல்லா நாடுகளிலும் இதுபோல காதலுக்கு எதிர்ப்பு உண்டா? கட்டாயமாக இருக்கும். காதலுக்கு எதிர்ப்பு கட்டாயமாக இருக்கும். அதனுடைய பரிமாணங்கள் நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் ஏற்கனவே இங்கு நிறுவப்பட்டிருக்கிற ஒரு கருத்தியல் காதலை மறுக்கிறது. இனக்கலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது அல்லது சாதிக்கலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதுதான் அந்த கருத்தியல். சாதி தூய்மைவாதம் என்பதுதான் அந்த கருத்தியல். சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் ஒரு சாதிக்கான பாரம்பரியத்தில் களங்கம் ஏற்பட்டுவிடும். அந்த சாதி காப்பாற்றி வருகிற தூய்மை களங்கப்பட்டுவிடும். எனவே திருமணத்தை சாதிக்குள்ளேயே பண்ண வேண்டும் என்பது இங்கே ஒரு கருத்தாக நிறுவனப்படுத்தப்பட்டிருக்கிறது, நிறுவப்பட்டிருக்கிறது. எஸ்டாபிளிஷ்ட் அகமணமுறை, எண்டோகாமி. இது எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் இதர மக்களுக்கும் இடையிலான பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலான பிரச்சனை இது. ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலான பிரச்சனை இது. சாதியிலேயே உயர்ந்த சாதி என்று கருதப்படுகிற பிராமணர்கள் தனித்தனி சாதிகளாகத்தான் இருக்கிறார்கள். அங்கேயும் அகமண முறை தான் உண்டு, புறமண முறை கிடையாது. அங்கேயும் அகமண முறை தான். சாதி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது அங்கேயும் இருக்கிறது. சாதி தூய்மைவாதம் அங்கேயும் இருக்கிறது. ஆகவே காதல் ஆர் வி உதயகுமார் அவர்கள் சொன்னதை போல சாதி மதம் மொழி இனம் என்கிற வரையறைகளை தாண்டிய ஒன்று. அதை தடுப்பது இந்த கருத்தியல். சாதி விட்டு சாதியெல்லாம் காதலிக்க கூடாது, காதலித்தால் வெட்டுவோம். இது ஏன் நிகழ்கிறது? இனக்கலப்பு ஏற்படக்கூடாது, சாதி தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும். சாதி தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தண்டனை வழங்கப்பட்டது. அந்த தண்டனையை வரையறுத்த சட்டம்தான் மனுஸ்மிருதி. மனுஸ்மிருதி என்பது ஒரு சட்டம், அது அது ஒரு கோட் ஆஃப் மனு என்றுதான் அதற்கு பெயர். அதுதான் அந்த அந்த தண்டனையை தருகிறது. சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணால் அவங்கள அலோவ் பண்ணக்கூடாது, ரெண்டு பேரையும் ஒழிச்சிடணும், இல்லைன்னா சாதி கலப்பு ஏற்பட்டுரும். சாதி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது ஒரு கருத்தியலாக இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து தான் காதலுக்கு எதிர்ப்பாக நிற்கிறது. அதுதான் நாடக காதல் என்கிற புதிய சொல்லாடலை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறது. படைப்பாளர்கள் அதை தாண்டி சிந்திக்க வேண்டும். அதனால்தான் வந்து கலைஞர்கள் படைப்பாளர்கள் சுதந்திரமானவர்களாக இருக்க வேண்டும். இந்த மாதிரியான எந்த பிற்போக்கான கருத்தியலுக்குள்ளும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அவர்கள் இயல்பான வாழ்வியலோடு இயைந்து இயங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
அந்த ஆளுமை உள்ளவர்களால் தான் சிறப்பான ஒரு படைப்பை தர முடியும். அதில் எந்த ஒரு கருத்தையும் ஏற்றக்கூடாது. என் கூட இருக்கிறதுனால நான் சொல்கிற கருத்தை தான் சொல்லணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. என் கூட இருக்கிற தோழர்கள் அவருக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. இப்போ அறம் படத்தினுடைய இயக்குனர் கோபி எம்மோடு இணைந்து அரசியல் களத்திலும் பணியாற்றுகிறார். ஆனால் அந்த சாயல் இருக்காது அவருடைய படைப்பில். அதுதான் அவருக்குள்ள ஆளுமை, அதுதான் அவருக்குள்ள சுதந்திரம். இன்றைக்கு படத்தை பார்த்து வந்த நானும் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் அவர்களும் அவரை பயங்கரமாக பாராட்டிக்கிட்டே வந்தோம். இந்த பாராட்டு மழையில் நினைஞ்சு உட்காந்துருக்கிறாரு. இந்த படம் வெளியே வந்தால் அவர் யாருங்கிறது தெரியும், எவ்வளோ பெரிய இன்டலெக்சுவல் அப்படிங்கிறது தெரியும். அவர் படம்னா குத்துப்பாட்டு இருக்கணும், படம்னா வந்து காதல் காட்சி இருக்கணும், படம்னா சண்டை இருக்கணும், படம்னா வன்முறை இருக்கணும், படம்னா வந்து ஒரு வணிக நோக்கம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உடைச்சிருக்கிறார். அவர் வெறும் டிஸ்கஷன் தான், 2 மணி நேரம் ஒரு அறைக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அவ்வளோதான். அதான் படம். அவுட்டோர் ஷூட்டிங்லாம் கிடையாது, ஒரு ஊராக கேமராவை எடுத்துகிட்டு சுற்றுறதுலாம் இல்லை. ஒரு ரூமை பிடிச்சி ரூமில் 4 பேரை உட்கார வச்சு பேச வைக்கிறார். பாட்டு கிடையாது, டூயட் கிடையாது, லவ் இல்லை, இது மாதிரி எந்த பரிமாணங்களும் அதில் கிடையாது. இது படைப்பாளர்களுக்குள்ள ஒரு ஆளுமை. இது அதில் அவர் என்ன சொல்ல வர்றார்னா, மக்களை அறிவியலோடு இணைந்து வாழ கற்பிக்க வேண்டும். அறிவியல் என்ன சொல்ல, அறிவியல் சொல்கிறது தான் வந்து யதார்த்தமான உண்மை. அறிவியல் தான் யதார்த்தமான உண்மை. அதில் எந்த விதமான புனைவும் இருக்காது, நம்பிக்கைங்கிற பேரில் எந்த கற்பனையும் இருக்காது, எந்த திணிப்பும் இருக்காது அறிவியலில். அறிவியல் அறிவியல் அவ்வளவுதான். அதை நிறைய தத்ரூபமான காட்சிகள் அதில் பதிவு பண்ணியிருக்கிறார். பேப்பரை தூக்கி இப்படி எரிஞ்சால் அது பறக்குது, அதே பேப்பரை கசக்கி போட்டால் கீழே பொத்துன்னு விழுது. ஒரு ஃபிசிக்ஸ், ஒரு ஹீரோயினை வச்சு சொல்கிறார். இது ஏன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நீ வேறு எதுவும் சொல்லித்தராத, சாதி ஆண்ட பரம்பரையெல்லாம் சொல்லிக் கொடுக்காத, அரச பரம்பரையெல்லாம் சொல்லிக் கொடுக்காத. அவன் இந்த காலத்துலேயும் ஆண்டான், இன்றைக்கி நீ பிச்சை எடுத்துக்கிட்டு தானே இருக்கிற. அவன் கோட்டையை கட்டி ஆண்டாலும் அவன் பரம்பரை இன்றைக்கி என்ன நிலையில் இருக்குது அது நிலைக்காதுங்கிறது தான் அர்த்தம். கோட்டை கட்டி ஆண்டவன் பிள்ளை அத்தனை அது பரம்பரை, நான் மறுபடியும் அதே கம்பீரத்தோடு இருப்பேன், யானையில் போவேன், குதிரையை போவேன்னு போக முடியுதா? முடியும், அதுதான் வாழ்க்கை. கோட்டை இருந்த இடம் இப்போ வந்து மண்ணாக கிடக்குது, அதனால் அதை சொல்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அறிவியலை சொல்லி கொடுங்கிறார் இந்த படத்தில், அறிவியலை சொல்லி கொடு. அறிவியல்னா பரீட்சைக்கு எழுதுறதுக்கான அந்த சயின்ஸ் இல்லை, வாழ்வியலே ஒரு அறிவியல் தான். அந்த அறிவியல் அடிப்படையில் தான் உயிரினங்கள் எல்லாம் வாழ்கிறது. கற்பனைகளிலும் கற்பனையான நம்பிக்கைகளிலும் சிக்கி கிடக்கிற உயிரினம் தான் மனித குலம். இதுதான் இதுதான் வந்து கற்பிதங்களுக்குள் சிக்கி கிடக்கிற சமூகம். எனக்கு இன்னும் ஒரு பாரம்பரியம் இருக்குது, நான் வந்து இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறது, நான் வந்து இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு ஒரு ஈகோ, இது எல்லாமே கற்பிதங்கள். சாதி என்பது ஒரு கற்பிதம், மதம்ங்கிறது ஒரு கற்பிதம், கடவுள் என்பது ஒரு கற்பிதம். கடவுள் உண்டா இல்லையான்னு கேள்வி கேட்பேன், நீ கடவுள் நம்புறியா இல்லையா கேள்வி அந்த டிஸ்கஷனை போது. உண்டா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை, நம்புறியா இல்லையா. கடவுளை பற்றி நான் எதுவும் பேச தேவையில்லை. மனிதர்களுடைய வாழ்க்கை தான் முக்கியமானது. நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான், இந்த வாழ்க்கையை எப்படி நான் வாழ்ந்துட்டு போகணும். ஒரு அருமையான ஒரு உரையாடலை வந்து அவர் 2 மணி நேரத்துக்கான ஒரு திரைப்படமாக உருவாக்கி இருக்கிறார். இப்படிப்பட்ட படைப்பாளர்கள் தான் வந்து இப்போ தேவைப்படுகிறார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு என் கூட இருக்கிறாரே, நீங்கள் வந்து நான் பேசுகிற அரசியல்லாம் நீங்கள் அதில் பேசக்கூடாதா, அந்த வசனங்கள்லாம் அதில் வைக்கக்கூடாதா, என்ன அந்த சாயல் இல்லை அப்படின்னு நான் வந்து அவரை தூண்ட முடியாது, அப்படி கருத்தை திணிக்கவும் கூடாது. அது வேறு. அவர் 24 மணி நேரம் அரசியல் பண்ணுறாரு, ஆனால் படத்தில் அது அந்த சாயல் இருக்காது. அந்த சாயல் இல்லை. அறம்னு ஒரு படம் நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ கற்பிதங்களுக்குள்ளே சிக்கி கிடக்கிற மானுடத்தை மீட்பது என்பதுதான் படைப்பாளர்களின் போராட்டமாக இருக்க வேண்டும்.
கற்பிதங்களுக்குள் சிக்கி கிடக்கிற மானுடத்தை மீட்பதுதான் படைப்பாளர்களின் ஆளுமையாக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆணவ கொலை என்பது ஒரு கற்பிதம். அது என்ன என்னன்னா, அவனுக்கு வந்து பெற்ற பிள்ளையை விட 10 மாதம் சுமந்த பிள்ளை அவனுடைய வாழ்க்கையை விட, நான் வந்து என் சாதி கௌரவம் தான் முக்கியம். இந்த வசனத்தை செம்பிய மாதிரி வசனம் வருது, எனக்கு சாதியும் கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு விட்டோம். இந்த சாதியும் கௌரவமும் தான் எனக்கு முக்கியம். என்ன கௌரவம்? சாதி அடிப்படையிலான கௌரவம். கௌரவம் கல்வி அடிப்படையிலான கௌரவம் அல்ல, அறிவு அடிப்படையிலான கௌரவம் அல்ல, ஆற்றல் அடிப்படையிலான கௌரவம் அல்ல, சாதி அடிப்படையிலான கௌரவம். செம்பியன் மாதவி படத்தில் லோக பத்மநாபன் எழுதிய வசனத்தில் வில்லனாக நடிக்கிறவர் சொல்கிறார், எனக்கு சாதியும் கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு அப்படியே அருவாலை வச்சு ஹீரோவை விட்டுறார். இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் உள்ளது. இது கற்பிதம். இது வந்து வரட்டு கௌரவம். நாம் அந்த கௌரவ கொலைன்னு சொல்லுவாங்க, நான் வரட்டு கௌரவ கொலைன்னு சொல்லுவோம். இப்போ ஆணவ கொலைன்னு நம்ம பதிவு பண்ணுறோம். அது அது வந்து ஒரு ஃபால்ஸ் பிரஸ்டீஜ். இது பிரஸ்டீஜுங்கிறது எது? நமக்குரிய மரியாதை என்பது என்ன? தன்மானம் தான் உண்மையான கௌரவம். என்னுடைய தன்மானம் தான் முக்கியமானது. ஒரு டிக்னிட்டின்னு சொல்ற முடியாது, அந்த டிக்னிட்டி தான் முக்கியமானது. அதை எப்போது பெற முடியும்னா, ஒரு தெளிவு வாழ்க்கையை பற்றிய, மனித குலத்தை பற்றிய, அறிவியலை பற்றிய தெளிவு வருகிற போதுதான் அது நமக்கு புலப்படும். அது நமக்கு புலப்படும். ஆகவே செம்பியன் மாதேவி ஒரு ட்ரெய்லர் தான் போட்டிருக்காரு, முழு படம் நம்ம பார்க்கல. அதில் வரக்கூடிய காட்சி, அதில் வரக்கூடிய வசனம், காதலுக்கு எதிர்ப்பு சாதியின் பெயரால் இருக்கிறது. அதை பற்றி அதில் பேசப்படுகிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. இதை ஏன் திரும்ப திரும்ப பேச வேண்டும்? எதற்காக இதை திரும்ப திரும்ப நாம் படமாக்க வேண்டும்? திரும்ப திரும்ப விவாதிப்பதன் மூலம்தான் ஒரு பிரச்சனை தீர்வை எட்டுகிறது. மீண்டும் மீண்டும் உரையாடல் தேவைப்படுகிறது. நாம் நிறைய காலத்தில், கடந்த காலங்களில் அரசியல் என்னென்னா, ஏ காஸ்ட்டை பற்றிலாம் பேசக்கூடாது, நமக்கு தான் காஸ்ட் கிடையாது அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க. சாதி பிரச்சனையை பற்றி பேசக்கூடாது, நம்ம இடத்த சாதி பிரச்சனை இல்லை. ஆனால் இருக்குது, உண்மையில் இருக்குது. மனுஷன் பிறந்ததுலேருந்து சாகிற வரையிலும் அவனை அறியாமல் அவனை வழி நடத்திட்டு இருக்கிறது சாதி உளவியல். இந்திய மண்ணை பொறுத்தவரையில் அவன் உடுத்துறதுலேருந்து உண்ணுவதிலிருந்து உறங்குகிற வரையில் அவனை அறியாமல் அவனை வழிநடத்துவது சாதி உளவியல். இது வந்து டிஎன்ஏலே வந்து அதுக்கான கட்டமைப்பை போட்டாங்க. நான் சாதி ஒழிப்பை பேசினா கூட என்னை ஏதோ ஒரு சக்தி இயக்கி கொண்டிருக்கிறது, அதில் டாமினன்ட் ஆதிக்கம் செலுத்துவது சாதியாக தான் இருக்கு. நான் யாரோட உறவாட முடியும்? நான் யாரை நட்பாக வச்சுக்க முடியும்? எனக்கு யார் அக்சஸாக இருக்கிறாங்க, ஈஸி அக்சஸாக இருக்கிறாங்க? இந்த சமூகம் அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தான் வந்து நண்பர்கள், அந்த மாதிரி தான் உறவுகள், அந்த மாதிரி தான் வந்து இயக்கம் நடவடிக்கைகள் இந்த மண்ணில் அமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஏன் இதை வேண்டாம் என்று சொல்லுகிறோம்? இதற்கு ஒரு நீண்ட நெடிய கசப்பான அனுபவங்கள் இருக்கிறது. நான் மட்டும் சொல்லவில்லை, ஐயன் திருவள்ளுவன் சொல்லியிருக்கிறார். 2000 வருடங்களுக்கு முன்னால் காதலை வாழ்த்துகிறார், சாதியை ஒழிக என்கிறார். இது ஐயன் திருவள்ளுவனுடைய நிலைப்பாடு. அதற்கும் பின்னால போனால் கௌதம புத்தரும் அதுதான் சொல்றாரு. கௌதம புத்தர் வந்து ஏதோ ஒரு மதத்தை உருவாக்கிய குரு என்பதை போல, மடாதிபதி என்பதை போல இங்கே காட்டப்படுகிறது, அல்லது கடவுள் போல காட்டப்படுகிறது, கிடையாது. இந்த மண்ணில் சமத்துவம் இல்லை, சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கோட்பாட்டை உருவாக்கியவர் கௌதம புத்தர். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதுதான் பௌத்தத்தின் அடிப்படை கோட்பாடுகள். அரசமைப்பு சட்டத்தில் பிரியாம்பிள் என்கிற முகப்புறையில் அம்பேத்கர் அவர்கள் எடுத்து கையாளுகிற இந்த சொற்கள் பகவான் புத்தரின் போதனைகளிலிருந்து நான் எடுத்து கையாண்டது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விளக்கம் தருகிறார். பிரெஞ்சு புரட்சியிலிருந்து நான் எடுக்கல, அவருடைய போதனைகளிலிருந்து.
ஆகவே அவரும் இந்த சாதியின் பெயரால் இருக்கிற சமத்துவமின்மையை எதிர்க்கிறார். சனாதனத்தால் நிறுவப்பட்டிருக்கிற சமத்துவமின்மையை எதிர்க்கிறார். பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்று இங்கே நிறுவப்பட்டிருக்கிற இந்த கருத்தியலை, இந்த உளவியலை அவர் கட்டுடைக்கிறார். அதுதான் பௌத்தம். ஆகவே இது எதுவும் புதுசாக நாம் பேசுகிற அரசியல் கிடையாது. நம்ம இப்போ பேசுகிற வேண்டாம் காதலுக்கு மரியாதை கொடுக்கணும், காதலை வந்து சாதியின் பெயரால் தடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பேசுகிறோம்னா இது நம்முடைய கருத்து கிடையாது. இப்போ 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே பேசப்பட்டு வருகிற கருத்து தான். ஆக இன்னும் உரையாட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த 2000 வருஷம் பத்தில் இன்னும் உரையாட வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னும் 2000 வருஷம் கூட பிடிக்கலாம். இதை கடந்து மனிதன் முதிர்ச்சி அடைவதற்கு, பக்குவம் அடைவதற்கு, உயர்ந்த நிலையை எட்டுவதற்கு, உளவியல் பக்குவமடைந்த உளவியலை பெறுவதற்கு இன்னும் பல 100 ஆண்டுகள் கூட ஆகலாம். நாம் எந்த அளவுக்கு இந்த உரையாடலை இன்னும் கூர்த்திட்டுகிறோமோ ஜனநாயக பூர்வமாக, இது சரி இது தவறு, இது வேண்டும் இது வேண்டாம், இது நியாயம் இது அநியாயம் என்கிற அடிப்படையிலே இந்த உரையாடல்களை நாம் கூர்த்திட்ட அது விரைவாக ஒரு பக்குவமடைந்த நிலையை எட்டும். ஆகவே செம்பியன் மாதேவி போன்ற திரைப்படங்கள் இன்னும் இன்னும் இங்கே தேவைப்படுகிறது. ஆணவ கொலைகள் குறித்த விவாதங்களை இன்னும் கூர்த்தீட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. இது மோதலுக்காக அல்ல, தீர்வுக்காக. இது வன்முறையை தூண்டுவதற்காக அல்ல, ஒரு நல்ல வாழ்வியலை கட்டமைப்பதற்காக. உரையாடல் நிகழ்த்தாத எந்த பிரச்சனையும் தீர்வை தராது. புருஷம் பொண்டாட்டிக்கு இடையில் பிரச்சனை இருந்தால் கூட மூஞ்சி மூடிச்சிட கூடாது, பேசணும், திருவி கூடாது, பேசணும். என்னங்கிறத அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி வச்சு பேசணும். அப்போ தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். பேசாத எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை. உரையாடல் இல்லாத எந்த சிக்கலுக்கும் தீர்வு கிடையாது. ஆகவே இது போன்ற படைப்புகள் எல்லாம் உரையாடல்களுக்கான படைப்புகள். தீர்வை நோக்குகிற, தீர்வை நோக்கி பயணிக்கிற உரையாடல்களை உருவாக்குவதற்கான படைப்புகள். அந்த களத்தை தேர்வு செய்து லோக பத்மநாபன் அவர்கள் துணிந்து அந்த கருப்பொருளை எடுத்து கையாண்டிருக்கிறார். அதை இன்றைக்கு ஒரு படைப்பாக நம் இடத்திலே தமிழ் சமூகம் உணர வேண்டும் என்கிற வகையிலே சமர்ப்பிக்கிறார் என்பது பாராட்டுதலுக்குரியது. அவருடைய முதல் படம், அவருடைய இயக்கத்தில் வெளிவருகிற முதல் படம் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். அவர் மிகச்சிறந்த இயக்குனர் என்கிற நிலையை எட்ட வேண்டும். இந்த வணிகமயமான கதை பின்னலுக்குள்ளே போய் சிக்கி கொள்ளாமல் ஒரு படம் எடுத்தால் கூட, அவர் ஒரு 7-8 வருஷத்துக்கு நாள் எடுத்தார், ஆனால் அறம் இன்னைக்கும் பேசப்படுகிறது. ஒரே ஒரு படம் தான், ஒரே ஒரு சின்ன கருப்பொருள் தான். ஒரு படம் எடுத்தால் கூட அதுக்கப்புறம் படம் கூட தேவையில்லை. ஆனால் அதிலே மனித குலத்துக்கு நாம் என்ன சொல்லுகிறோம், எப்படி அவர்களுக்கான வழிகாட்டுதலை தருகிறோம், அதை எப்படி உரையாடலுக்கு உட்படுத்துகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த படம் வந்தவுடனே ஒரு 10 நாள் பேசுபடு பொருளாக மாறும், கோடி கோடியாக பணம் கொட்டும், அதில் பெரிய பயனடைவாங்க, அதுக்கப்புறம் அது போய் இது எங்கேயோ ஒரு வாரத்தில் கிடக்கும், அதுக்கப்புறம் அது யாரும் பேச முடியாது. அப்படி படைப்புகள் அப்படி இருக்கக்கூடாது. ஆகவே செம்பியன் மாதேவி படத்தை எழுதி இயக்கியிருக்கிற, இசையமைத்திருக்கிற லோக பத்மநாபன் அவர்கள் ஒரு முற்போக்கான சிந்தனையுள்ள, சமூக மாற்றத்தை விரும்புகிற, இயல்பான இயற்கையான வாழ்வியலை மனித குலத்துக்கு எடுத்துரைக்கிற ஆற்றல் வாய்ந்த ஒரு படைப்பாளராக பரிணமிக்க வேண்டும். இன்னும் இன்னும் அவருடைய புகழ் ஓங்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். செம்பியன் மாதேவி இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிற ஊடகத்துறை, பத்திரிகைத்துறை, இணையதள நண்பர்கள் அனைவருக்கும், சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற அன்பு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நேரம் கருதி மேடையில் இருக்கின்ற அத்துணை பெரியவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, 2010 ஆம் ஆண்டு இதே மேடையில், இதே இடத்தில் நான் ஒரு திரைப்படத்தின் உதவி இயக்குனராக பணிபுரிந்த பொழுது அந்த படத்திற்கு பாடல் என்னுடைய குருநாதர் அவர்களுடைய படத்தில் பாடல் எழுதியிருந்தேன். முதல் படத்திலேயே அந்த படத்திற்காக இந்த இடத்தில் ஏறி நின்றேன். கிட்டத்தட்ட
13-14 ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த இடத்தை ஏறுவதற்கு. ரொம்ப நெகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. வெளியில் பேட்டி கொடுக்குறப்ப ப்ரெஸ் எல்லாமே கேட்டுகிட்டே இருந்தாங்க, நீங்களே மியூசிக் பண்ணிட்டீங்க, நீங்களே பாட்டு எழுதிட்டீங்க, நீங்களே நடிச்சிட்டிங்க, நீங்களே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. தப்பாக நினச்சிக்க வேணாம், படம் பண்ணுறதுக்கு காசு இல்லை, பல ப்ரொடியூசர்கிட்ட தேடிட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 100-150 ப்ரொடியூசர்கிட்ட இருக்கிற எல்லா பெரிய ப்ரொடக்ஷன்ட்டையும் கதை சொல்லிட்டோம். யாரும் வந்து நீங்கள் யாருக்கிட்ட ஒர்க் பண்ணீங்க, யாருக்கிட்ட ஒர்க் பண்ணீங்க, என்னுடைய குருநாதர் வந்து சின்ன படங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தார், கிட்டத்தட்ட ஒரு 6-7 படங்கள் பண்ணிட்டார், கால சூழலால் அது தவிர்த்து போயிட்டுருக்கு. அவருடைய எல்லா படங்களையும் நான் பணியாற்றிருக்கிறேன், கிட்டத்தட்ட தமிழிலே ஒரு 9 படங்களுக்கு இணை இயக்குனராக, துணை இயக்குனராக, உதவி இயக்குனராக பணியாற்றிருக்கிறேன். கன்னட படத்தில் ஒரு 5-6 படங்கள் இணை இயக்குனராக, துணை இயக்குனராக பணியாற்றிருக்கேன். தெலுங்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இசை அப்படி ஏன்னு கேட்டாங்க, நான் பேசிக்காகவே தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி அடையாறில் வந்து 5 ஆண்டுகள் வந்து இசை பட்டயப்படிப்பு படித்த மாணவர் நான். அது இசை பட்டயப்படிப்பு படிக்கிறப்பவே 2008 காலேஜில் சேர்றப்போ 2009 அசன்டேட்டாக சேர்ந்தேன். மியூசிக் காலேஜ் நான் முடிக்கிறப்போ கிட்டத்தட்ட 5 படத்துக்கு கோஆர்டினேட்டர் ஆகிட்டேன் நான். ஸோ அதனால தான் அது பேலன்ஸ்டாகவே வந்துருச்சு. தப்பாக நினச்சிக்க வேணாம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து கொண்டு, இந்த திரைப்படத்தில் பல சிரமங்கள் இருந்தது, இந்த திரைப்படம் ஆரம்பிக்க காரணமாக இருந்த நன்றி ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன். இந்த திரைப்படம் உருவாகலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு கதை கருவை வந்து நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்ருக்கோம், கருப்பழகுன்னு சொல்லிட்டு. அந்த யூடியூப் சேனலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அது பண்ணி போர் ஆகிடுச்சிருச்சு எங்களுக்கு, என்னடா தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆல்பம் பண்ணிகிட்டே இருக்குமே சொல்லிட்டு, வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறப்போ எங்களுடைய யூடியூபோட ஸ்பான்சர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட அந்த கதையை சொல்கிறப்போ டிபி ட்ரீம் ஃபேக்ட்ரி அவங்க வந்து திரு பார்த்து சார்தே ஜஸ்ட்ரி பாசர் அவங்கள்ட்ட சொல்கிறப்போ அப்ரோச் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அது எக்ஸ்பிளைண்டாக படமாக மாறுறப்போ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியாது, சில நண்பர்கள் உதவியோட செம்பியன் மாதேவி டேக்அப் ஆச்சு. திரு வீட்டு மியூசிக் சிஇஓ அவர்கள் அரவிந்த் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து பேக்கப்பா உங்களுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் வந்து நான் சோர்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணி கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க. நாங்களே உண்மையாக நினைக்கல, பிரசாத் லேபில் வந்து ஆடியோ லஞ்ச்லாம் நடக்கும், இந்த படம் இவ்வளோ தூரம் வருமானு நினைக்கல. காட் கேஸ் ஏதோ நடந்துச்சு. இதில் இணைந்து நடித்து நாங்கள் பேமெண்ட்டு கொடுத்த பேமெண்ட்டுக்கு நடித்த அண்ணன் மணிமாறன் அவர்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருந்தார் ஜெய்பீம் மெசக்குட்டி. ஜெய்பீம் படம் வந்து செம்ம பீக்கு காழ்ச்சிட்டே இல்லை, அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அதுக்கு முன்னாடி எங்கள் ஆல்பத்தில் அவர் ஒன்று நடிச்சிருந்தார், தலைவா ஃபோன் ஒரு படம் ஒன்று பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டோம். எத்தனை நாள் டேட் வேணலாம் அப்படின்னாரு. டேட்லாம் கிடையாது, நைட்டு பஸ்ஸு பிடிச்சி கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்கேன், காலைல உங்களுக்கு ஷூட்டிங் இல்லை, உடனே கிளம்பி வந்துட்டாப்புல. அதற்காக மசக்குட்டி அவர்களுக்கு நன்றி. பல சூழல்களை வந்து கள்ளக்குறிச்சி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது, முழுக்க முழுக்க இந்த படம் வந்து அங்கே உருவான படம் தான். நாங்கள் படம் எடுத்துகிட்ருக்கப்போ இந்த பிரச்சனை அங்கே போயிட்டு இருந்துச்சு. அந்த சூழல்லையே வந்து எங்களுடைய படத்துடைய ஒளிப்பதிவாளர் கே ராஜசேகர் அவர்கள் வந்து ரொம்ப திறமையாக திடீர்னு கேமரா வச்சா வந்து லென்ஸை புடிங்கிடுவாங்க. நம்ம சின்ன ப்ரொடக்ஷன் இருந்ததுனால யூனிட் பெருசாக அப்படி இல்லாமல் பண்ணிட்டுருந்தோம், கேமராவை பிடிங்கிடுவாங்க, ஸ்டாண்டை தூக்கின்னு போயிடுவானுங்க, அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி ஒரு 3-4 அசிஸ்டன்ஸ் மட்டும் வந்து பண்ணி கொடுத்தாரு, அவர்களுக்கும் நன்றி. படத்தொகுப்பாளர் திரு ராஜேந்திர சோழன் அவர்கள் படத்தை நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டோம் கேட்பாரு, என்னங்க இந்த இடத்துல லைட் லீக் ஆகுது, இந்த இடத்துல என்னங்க எப்படி ஆகுதுன்னு. அதெல்லாம் தெரியுங்க, தெரிஞ்சால் பண்ண மாட்டோமா, பண்ணி கொடுங்க அப்படின்னு பேசி பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணி கொடுத்தாரு, அதுக்காக நன்றி. இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய பாடல்கள் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து அந்த வீட்டு மியூசிக்கின் சிஇஓ திரு அரவிந்த் சார் அவர்களே வந்து அந்த ஏனோடி நீங்கள் பாட்டு கேட்டிருப்பீங்க, அந்த பாட்டு இருங்க ரொம்ப அற்புதமாக எழுதி கொடுத்தாரு. அப்புறம் ஒரு எங்கே போனது, அன்பே பேசுகிறேன்னு சொல்லிட்டு 3 சாங் சார் சூப்பராக எழுதி கொடுத்துருந்தாரு. திரு வா கருப்பன் நீண்ட கால நண்பர், கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளாக திரைப்பட பாடலாசிரியர் இருக்கார், ஒரு 50 பாடல்கள் திரைப்படத்தில் எழுதியிருக்காரு. ஏனோ சூழல் வெற்றி கிடைக்கல, செம்பியன் மாதேவி மிகப்பெரிய வெற்றி அவருக்கு தருண் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம், அவருக்கு அந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு ரெஜினா அவர்கள் செகண்ட் ஹீரோயினாக பண்ணி கொடுத்தாங்க, தேங்க்யூ மேடம், உங்களோட பிஸி ஷெடியூலில் வந்து பண்ணி கொடுத்துருக்கு நன்றி. திரு குமரேசன் அவர்களும் நன்றி, நல்லா பண்ணி கொடுத்தாங்க, அவர்களுக்கும் நன்றி. நடன இயக்குனர் திரு சக்தி அவர்களும் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க, அவருக்கும் நன்றி. என்னுடைய அண்ணா ஒரு 2 நிமிடம்ண்ணா, என்னுடைய உதவி இயக்குநர்கள் மட்டும் ஒரு மரியாதை செய்யணும்னு நினைக்கிறேன், ஒரு 2 நிமிடம். ஆ திரு அபி பால்ராஜ் வாங்க சார், சார் இணை இயக்குனர் திரு அபி பால்ராஜ் 2 நிமிஷம்ண்ணா.
பெருந்திரளான கூட்டத்தையும் பார்க்கும்போது இது மிகப்பெரிய படம் என்பதை உறுதிப்படுத்துவதைப் போல இருக்கிறது. மிக மிக அழகான மேடை. அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள், அவரை பற்றினு சொல்ல வேண்டியதே இல்லை. பழகுவதற்கு மிகவும் எளிமையானவர், இனிமையானவர், பாசமானவர், அன்பானவர், ஒழுக்கமானவர். அத்தகைய ஒரு மனிதர் இங்கே வந்து ஒரு பட விழாவுக்கு வர்றாருன்னா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு தான் வந்தேன். அவர் சும்மா வந்திருக்க மாட்டார், ஏதோ ஒரு மேட்ரு அந்த படத்தில் இருக்குது, அதனால தான் கேட்டு வந்திருக்காரு. சிறப்பான விஷயம், காதலுக்கு ஜாதி, மதம், இனம், மொழி எதுவுமே கிடையாது. அதுதான், அதுதான் காதல். உண்மையான காதலுக்கு இது எதுவுமே இருக்கக்கூடாது. இது அவர் அரசியல்லையும் சரி, அவர் எடுத்துக்கிட்ட விஷயங்கள்லையும் சரி, தொண்டு தொட்டு எதுக்காக போராடிட்டு இருக்காரோ அந்த போராட்டம் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. அதில் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி அடைவார், அதில் எந்த சந்தேகம் இல்லை. மனிதத்தை மனிதமாக நேசிக்க வேண்டும், அவ்வளோதான். அதில் அதுலேயே எல்லாமே முடிஞ்சு போகுது. இதில் நான் இவன், நான் அவன், அதில் ஒரு வெங்காயம் கிடையாது. பெரியார் சொன்ன மாதிரி உரிக்க உரிக்க ஒன்றுமே இல்லாமல் போகிறது. கடைசியில் 10 அடி நீளம், இப்போ முதல்ல 10 அடி அகலம் இடம் கொடுத்தாங்க, இப்போ 10 அடி ஆழந்தான் இடம் கொடுக்குறாங்க சில நாடுகளில். 6 அடி ஆழம், அதுக்கு மேலே இடம் கிடையாதுன்றான் புதைக்கிறது கூட. இந்த மனித வாழ்க்கையின் முடிவை நாம் சிந்தித்து பார்த்தால் நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தம் புரிந்துவிடும். அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கும் அர்த்தம் புரிந்துவிடும். ஆகவே ஒரு அர்த்தத்தை வெளிப்படுத்துகிற ஒரு திரைப்படமாக இந்த படம் உருவாகி இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே அது உத்தமமான ஒரு காதலின் வெளிப்பாடு, அதற்கு வருகிற எதிர்ப்பு, அதுக்கு பின்னால் என்ன நடக்கிறது, அம்பேத்கர் அவர்கள் தொடங்கி அண்ணன் திருமாவளவன் வரையிலும் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களிடம் உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன். ஒரு திரைப்பட குழுவிலும் சரி, திரைப்பட உலகத்திலும் சரி, திரையரங்குகளிலும் சரி, ஜாதி என்பது இல்லை. ஜாதி இல்லாத ஒரு சமுதாயம் திரைச்சமுதாயம் என்பதை தலைவர்கள் கூட பேசும்போது அதை வந்து குறிப்பிட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா எங்களுக்குள்ள ஜாதியே கிடையாது. யார் உட்கார்ந்து படம் பார்க்கும்போது என் பக்கத்தில் யார் உட்காந்துருக்கான்னு தெரியாது. ஒரு சிறந்த மனிதன், சிறந்த மனிதனை உருவாக்குவதற்குண்டான ஒரு மேடையாகத்தான், ஒரு களமாகத்தான் திரை உலகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது நடந்து கொண்டிருக்கிறது. பல விஷயங்களில் பல பெரிய புரட்சிகளையெல்லாம் உருவாக்கி ஒரு மிகப்பெரிய நாட்டிலே ஒரு புரட்சியை உருவாக்கியதே சினிமா தான். ரஷ்யாவில் வந்து சினிமா படத்தை எடுத்து தான் வந்து எவ்வளவு கொடுமைகள் இந்த சார் மன்னர்கள் செய்கிறார்கள் என்பதை காட்டினார்கள். அப்போது ஊமை படமாக கேமராவிலேயே ஷூட் பண்ணி கேமராவையே வந்து அது அது டெவலப்பராக கொண்டு வந்து அதே கேமராவை ப்ரொஜெக்டராக்கி ஓடுகிற ரயிலிலும் மறைவிடங்களிலும் அந்த படங்களை எல்லாம் எப்படி சார் மன்னர்கள் வந்து உழைப்பாளி மக்களை, உழைப்பாளர் வர்க்கத்தை வந்து துன்புறுத்துகிறார்கள் என்பதை எடுத்து காட்டிய படங்கள் தான் ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் லெனின் அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்தது அந்த காலத்திலே அந்த திரைப்படங்கள், அந்த காலத்து திரைப்படங்கள். இது சரித்திரத்தில் இருக்கிறது, நீங்கள் படித்து பார்க்கலாம். அந்த படங்களெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அத்தகைய திரைப்படங்கள் பல நாட்டின் வரலாறுகளையே மாற்றி இருக்கிறது என்றால் நம் நாட்டு திரைப்படங்களும் அதில் அதற்கு மாறுபடாது என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் கமர்ஷியல், பணத்துக்காக படம் எடுக்கிறது, உணர்வுக்காக படம் எடுக்கிறது, உரிமைக்காக படம் எடுப்பது, ஜாதிய வேறுபாடுகளுக்காக படம் எடுக்கிறது என்று பல கோணங்களில் வந்து கடைசியில் இறுதியிலே பணம் தான் ஜெயிக்கிறது.
அதுதான் சினிமா நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில். நல்ல சினிமாக்கள் என்றைக்கு வெற்றி பெறுகிறதோ அன்றைக்கு நமக்கு எல்லா சுதந்திரமும் கிடைத்து விடும் என்று நான் உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு நல்ல சினிமாவை உருவாக்கியிருக்கும் அன்பு தம்பி லோகநாதன், லோக பத்மநாபன், அவர் வந்து இவ்வளவு திறமையான இசையமைப்பாளராக இருப்பார் என்று நான் எதிர்பார்க்கல. மிக அழகாக எல்லா பாடல்களும் மிக அருமையான டியூன்ஸ். நான் வந்து ரொம்ப ரொம்ப மயங்கினேன். அதை பாடல்களாக எழுதிய கவிஞர் பேர் என்ன, அரவிந்த், சூப்பராக எழுதியிருந்தார். அதாவது இந்த வாழ்வியல் விஷயங்களை அழகான வார்த்தைகளோட தெளிவாக இருந்தது பாட்டுக. உண்மையிலுமே ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் போத் ஆஃப் யூ. ஒரு இயக்குனர் வந்து எந்த அளவுக்கு தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்றது ஒரு ஒரு நாலு ஷார்ட்டை பார்த்தா நான் சொல்லிடுவேன். இந்த தரமான படத்தை தான் எடுத்திருக்காரு அப்படின்னு. அந்த தரம் இந்த படத்தில் தெரிகிறது. அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி மிகப்பெரிய முயற்சி. அதில் காதல் என்ற உணர்வை வைத்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. அது அனைவருக்கும் போய் சேர வேண்டும். நம்ம இன்னைக்கு வாழ்த்திடுறோம். இந்த மேடையில் அண்ணனும் வாழ்த்திடுறாங்க. இந்த கவிஞர் என்னுடைய நீண்ட கால நண்பர் காசி முத்துமாணிக்கம் அவர்கள், அதுவே என் தம்பி அறம் பட இயக்குனர் நம்ம நயினார் அவர்கள், இவங்கெல்லாம் இருக்காங்க. ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் அவர். அற்புதமான படங்களை கொடுத்து கொண்டிருப்பவர். அவர் மிகச்சிறந்த ரைட்டர் அவர். தம்பி சிரிக்கிறத பாருங்க, இப்படி அன்பர் அவருக்கு ஒரு கை தட்டு என்ன. அவ்வளோதான். அவங்கெல்லாம் நல்ல படங்களை தொடர்ந்து எடுக்கணும். நல்ல படங்களுக்கு ரசிகர்கள் இருக்க வேண்டும். சும்மா ஸ்லோ மோஷனில் வந்து ஒரு மிஷின் கன் எடுத்து ஒரு 100 பேர்த்தை சுடுறதுக்கு மட்டுமே கைத்தட்டுற ஆடியன்ஸுகளை மாத்திர படங்களாக இந்த மாதிரி படங்கள் வர வேண்டும். ஏன்னா சலிச்சு போச்சு, வெறுத்து போச்சு. இப்போ அந்த காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படங்களை பார்த்தீர்கள் என்றார், அவர் மக்களோட பிரதிநிதியாக இருப்பார். ஒரு உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதியாக தான் அனைத்து படங்களிலும் இருப்பார். அவருடைய போராட்டம் எல்லாம் பூர்ஷ்வாக்களை எதிர்த்து தான், பணக்காரர்களை எதிர்த்து தான். அந்த ஒரு மனுஷன் தன் வாழ்நாள் பூரா நடித்த அனைத்து படங்களிலும் ஏழைகளின் குரலை ஒலித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த மாதிரி ஒரு ஹீரோ இன்னைக்கு இருக்க முடியுமா? இன்னைக்கு கையில் சிகரெட்டு, டேபிளில் ஒரு பாட்டில், கால் மேலே கால், கையில் ஒரு துப்பாக்கி இல்லாமல் எந்த பெரிய ஹீரோ படமும் ஓட மாட்டேங்குது. அவங்க நினச்சிக்கிறாங்க இந்த தம்பி இந்த படம் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கார். தம்பி இருக்கார் அவர் ஹீரோங்க. நீதே தானே ஆடா பாவம், தாடி வச்சது பாருங்க ரொம்ப நல்லா. எப்படி இது ரொம்ப நல்லா யதார்த்தமாக இருக்கார். அப்படியே நம்ம ஆரம்ப காலத்தில் பார்த்த ஒரு விஜயகாந்த் மாதிரி யதார்த்தமான நடிப்பு. அதாவது ரொம்ப அலட்டிக்காமல், ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணாமல் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறது. நான் ரெண்டு காதல் பாட்டில் நடிக்கிற சார், எந்த ஹீரோவுக்குமே காதல் பாட்டில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ அண்ணனே ஒரு காதல் காட்சியில் ஒரு நடிக்க வச்சுருங்க பார்க்கலாம், வெபேன்றுவர் முடியாதுண்ணே. நீங்கள் அரசியலில் கொடுக்குற எழுச்சி வசனங்கள் வேறு, ஆனால் காதல் இருக்கு பாருங்க. போங்கண்ணே, நீங்கள் இங்கே காதலிச்சிருந்தா தான் உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வருத்தப்படுறாங்க. திருமாவளவன் அவர்கள் காதலிக்காமல் இருக்கிறாரே, அது தெரியாது எனக்கு. ஐயோ, அது வேறு தப்பாக சொல்லக்கூடாது. காதலித்திருக்கலாம், கை கூடாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் திருமணம் செய்யவில்லை என்பது எத்தனை உங்கள் தம்பிகளுக்கு வருத்தம் தெரியுமா? என்னையும் சேர்த்து. அது ஒரு உணர்வுண்ணே, அதை மிஸ் பண்ணிட்டீங்களோன்னு எனக்கு, நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். சாரி, மேடையில் பேசிருக்கக்கூடாதுன்னுவோம், பட் இருந்தாலும் ஓகே. ஒரு அன்பு தலைவனிடம் நான் ஒரு தம்பி கேட்குறேன், சார் காதலிச்சு பார்த்தா தான் சார் அந்த உணர்வு தெரியும், அந்த பிரச்சனை தெரியும். இவருக்கு தெரியும் இப்போ
காதலிச்சு பார்த்து நடிச்சிருக்கார் பாருங்க. நடிக்கும் போதே அந்த உணர்வு வெளிப்படுத்து, அதுக்கு பதில் எதிர்ப்புக்கு எதிர்த்து போராடுறது. இவருடைய காதலியை கொள்ளுகிறார்களோ அடிக்கிறார்களோ அதுக்கு பின்னால் அவர் ரிவர்ட் ஆகிற அந்த உணர்வு பூர்வமான நடிப்பு, மேலுமே பாராட்டுறேன் தம்பி. நான் சும்மா வந்து பார்த்துட்டெல்லாம் புகழ்ந்தெல்லாம் பேசிட்டு போகக்கூடாது, நான் உணர்வு ரீதியாக சொல்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வாழ்த்துக்கள். அந்த பொண்ணு கூட ரொம்ப யதார்த்தமாக, யாருக்கும் பெரிய மேக்கப் கிடையாது, அந்த ஜோடனை கிடையாது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஒளிப்பதிவாளர் கூட மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார், மிகச்சிறப்பாக இருக்கு. அந்த குத்துப்பாட்டில் கூட நீ வந்து கண்ணியம் மாறாமல் நீ நடித்திருக்கிற, அது என்ன பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இந்த குத்துப்பாட்டில் இந்த ரோட்லெல்லாம் படுத்துட்டு அது கூட ஒரு அழகு, அழகு இருக்கிறது, அழகியல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி படங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் சமீப காலமாக சில சிறந்த படங்கள், ரெண்டு ஒரு படங்கள் ஓடுது தியேட்டரில். தியேட்டருக்காரங்க தான் சரியாக அந்த படத்துக்கு உண்டான வந்த வருமானத்தை சரியாக செலுத்தாமல் இருக்கிறார்கள் என்ற புகார் ஒருபுறம் எழுகிறது. இந்த மாதிரி சில நல்ல படங்கள் வரும்போது தியேட்டருக்கு கிடைக்க மாட்டேங்குது. கேட்டால் பெரிய பெரிய தியேட்டர்கள்லாம், காம்ப்ளெக்ஸ் எல்லாம், மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் பெரிய படங்களுக்காக அப்போவே புக் பண்ணி வச்சுறாங்க. இதை கொஞ்சம் மாற்ற வேண்டும். யார் மாற்றுவது? சினிமா சுதந்திரமாக இயங்குகிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. படைப்புக்கு சுதந்திரம் இருக்கிறது, அந்த படைப்பாளிகளை பாராட்டுவதற்கு சுதந்திரம் இருக்கிறது, அந்த படைப்புகள் சென்று சேர்வதற்கு சுதந்திரம் இருக்கிறதா என்பதை சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் ஏன் இது பேசுகிறேன்னா, இந்த மேடையில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை கொஞ்சம் மனதில் வைத்து கொண்டு, நீங்கள் அரசாங்கத்தோடு நெருக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதிரியான படைப்பாற்றல் மிக்க இளம் இயக்குநர்களாகட்டும், நடிகர் நடிகர்களாகட்டும், அவர்களுடைய வாழ்க்கை வளம் பெறுவதற்காகவும், நல்ல விஷயங்கள் மக்களை சென்று சேர வேண்டும் என்பதற்காகவும், எத்தனை, இது சும்மா ஒரு 5-10 லட்சத்தில் எடுத்துட முடியாது. இந்த படம் கொஞ்சபட்சம் ஒரு 2-2.5 கோடி செலவு பண்ணியிருப்பாங்க. இந்த பணத்தை எப்படி எடுக்கிறது? இருக்கிற தியேட்டர்கள் எல்லாம் இப்போல்லாம் கல்யாண மண்டபம் ஆகிட்டாங்க பெருசாக, பெரிய அளவில் அதில் பெரிய வருமானம் வருதுன்ட்டு. மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் பெரிய ஃபாரின் படங்கள், அப்புறம் இப்போ பேன் இந்தியா படங்கள்னு ஒரு இது வருது இல்லையா, பெரிய பெரிய நடிகர்கள் படங்களுக்காக அவங்க வச்சிட்றாங்க, கலெக்ஷனே வரமாட்டேங்குது. இன்னொரு இடம் வந்து நமக்கு கலெக்ஷன் வந்துட்டு இருந்தது சேட்டலைட் ரைட்ஸு, அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ யாரும் வாங்குறதில்ல சேட்டலைட்டு, எந்த தொலைக்காட்சியும் வாங்குவதில்லை. அப்புறம் இந்த ஓடிடி என்பது வந்தது, அதுவும் வந்து இதே மாதிரி ஒரு டாமினேஷன், பெரிய நடிகர்கள் படங்கள் மட்டும் வாங்கினாங்க, இப்போ அதுவும் வாங்குறதில்ல. இப்போ தியேட்டரை மட்டுமே நம்பிதான் அனைத்து சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் படம் எடுக்கிறார்கள். அவர்களை எப்படி பாதுகாப்பது? அரசாங்கத்திடம் நீங்கள் பேசி ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் அல்லது ஒவ்வொரு நகராட்சியிலையும், சின்ன சின்ன டவுன்கள் எல்லாம் ஒரு 2 தியேட்டர் அரசாங்க நிலத்திலேயே ஒரு 200-250 பேர் உட்கார்ந்து பார்க்குற மாதிரியான திரையரங்குகள் ஒவ்வொரு பஞ்சாயத்துகளிலும் அது வந்ததுன்னா, இந்த மாதிரி திரைப்படங்கள் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரும் என்பதை நான் உங்களிடம் அன்போடு கேட்டுக்கிறேன். இது சினிமாக்காரங்க பெரிய பெரிய தலைகள் எல்லாம் பேச மாட்டேன்றாங்க. அதனால இந்த மேடையில் இருக்கிற நீங்கள் அதை பேசணும் அரசாங்கத்துக்கிடம் என்ற உங்களிடம் ஒரு கோரிக்கையை வைத்து, இந்த திரைப்படத்தில் பங்காற்றிய அனைத்து நடிகர் நடிகைகளையும், அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களையும் வாழ்த்தி, இந்த படம் மிக சிறப்பாக வெளிவந்து மக்களை சென்று சேர வேண்டும் என்று கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணிக்கவியினைக்கு நரம்பு வேண்டும், மாலைக்கு வெண்ணிலும் வெளிச்சம் வேண்டும், ஆணி பொன் மேனிக்கு அத்தான் வேண்டும், அரசுக்கு படை வீடு முரசு வேண்டும், தேனிக்கு பூக்காடும் கூடு வேண்டும்,
தென்றலுக்கு தாளாட்டும் கொடிகள் வேண்டும், வானுக்கு புது விடியல் வேண்டும். தமிழகத்தின் திரைப்பட வரலாறு சிறப்பதற்கு செம்பியன் மாதேவி பல நூறு நாட்கள் ஓட வேண்டும் என்று வேண்டி நடைபெறுகின்ற இந்த இசை ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் விழாவின் நாயக அருமை அண்ணன் திருமா அவர்கள் வந்திருக்கிறார்கள். மூக்கு மேல் கண்ணாடி, முகவாயில் கருந்தாடி, நாக்கு மேல் தமிழ் சூடி, நடமாடு ஒரு தமிழ் திருமேனி, திசைகளை திருப்பி தரும் அண்ணன் திருமா, ஈழ பகைவர்களுக்கு அது திருப்பாச்சி அருவா. எங்கள் நினைவு கிடைத்த பரிசு தமிழர் நித்திரையை நீக்க வந்த முரசு, வீரத்தை சூடும் விருது அவர் வெற்றிக்கென்று உரிது, ஞானத்தை குலைத்த வேதம் உயர் மோடத்தில் மூழ்கிய நாதம், வானத்தை வெளுக்க வந்த நிலா அவர் வார்த்தையில் வெற்றி உலா, அள்ளி அள்ளி கொடுப்பது அவரின் பழக்கம், தமிழை சொல்லி சொல்லி தருவது அவரின் பழக்கம், அவரை மத்திய அமைச்சராக்கி பார்ப்பதான் நம்முடைய ஒரே முழக்கம். அவருக்கு அவர் தொட்டது துலங்கும், கை பட்டது படரும், அதனால தான் அவரை இங்கே அழைத்திருக்கிறீர்கள். அவரை பொறுத்தவரை அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்று ஒரு முகம் உண்டு. இங்கே எனது ஆரியூர் டைரக்டர் உதயகுமார் அவர்கள் சொன்னார்கள், அவர் திருமணம் செய்யவில்லை என்று ஏங்கினார்கள். உங்களுக்கு தெரியாது, அவருக்கு திருமணம் முடிந்து விட்டது. அவர் பெண்ணை மணக்காமல் தமிழ் மண்ணை மணந்த மனிதன். டாக்டர் கலைஞர் அவர்களே, தமிழ் தாயின் தலைவனாக இருக்கின்ற கலைஞர் அவர்களே, உனக்கு நான் பெண் பார்க்கிறேன் என சொல்லி பலமுறை சொன்னார்கள். என்றாலும் ஒரு குடும்பத்திற்கு இல்லை, இந்த நாட்டுக்கே நான் சொந்தக்காரன் என சொல்லி திருமணத்தை மண்ணை மணந்த அந்த மாவீரன். அந்த மாவீரன் என்பதனால்தான் அந்த மாவீரன் வரிசையிலே மாமாங்கம் உண்டு, மாமன்னன் உண்டு, மகாதேவி உண்டு, இப்போது வந்திருக்கிறது மாதேவி. அந்த மாதேவி படத்திற்கு வந்திருக்கிறார். முதல் போட்டவனுக்கெல்லாம் நம்பியவனுக்கு நல்லது நடக்கும் இந்த செம்பியனை நம்பினால் என்பதை போல செம்பியன் மாதேவி வந்திருக்கிறது. எனக்கு முன்னால் பேசிய இயக்குனர் சொன்னதை போல திரைப்பட பாடல் வரிகள் என்னை மிகவும் கவர்ந்தன. அதேபோல் இசை, நம் நாளமெல்லாம் தாளம், தேகமெல்லாம் ராகம், குருதி எல்லாம் சுருதி, மொத்தத்தில் கால் முளைத்து நடக்கின்ற கிருதி என்று சொல்லுகின்ற அளவுக்கு அருமை தம்பி லோகத்துக்கே உயர்ந்த லோக பத்மநாதன் அவர்கள், அவரை பாராட்ட வேண்டும். ஏதோ முதல் படத்தைப் போல இல்லை, அவர் பல படங்களை இயக்கியவரைப் போல மிகவும் சிறப்பாக இயக்கியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த படத்தை பொறுத்தவரை ஒளிப்பதிவு, பாடல்கள், குத்துச்சண்டை, கத்திச்சண்டை, எல்லா சண்டையும் இந்த வாரம் சண்டை வாரம், இந்த வாரம் காவிய வாரம், இந்த வாரம் பாடல் வாரம் என்று சண்டிகளை சொல்லுவதை எல்லாம் ஒட்டு மொத்தமாக இணைத்ததைப் போல அருமை அண்ணனை பார்க்கின்ற போது சொல்வார்கள் அல்லவா, அவர் ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர் என்று அவருக்கு ஒரு முகம் உண்டு, அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் என்று அண்ணன் திருமா அவர்களுக்கு ஒரு முகம் உண்டு, சட்டமன்ற உறுப்பினர் பதவியே தூக்கி எரிந்தவர் என்று ஒரு முகம் உண்டு, நாடாளுமன்ற குழு தலைவர் என்று ஒரு முகம் உண்டு, ஈழப்பட பகைவர்களை எதிர்த்து சொல்லாடுகின்ற ஆற்றலும் என்ற ஒரு முகம் உண்டு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு கேடயமாக ஒரு முகம் உண்டு, பிற்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீட்டுக்காக பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்தவர் என்ற ஒரு முகம் உண்டு, ஆன்றதமிழ் கூறுமுகம், ஆய்ந்ததும் தேர்முகம், ஆறறிவி ஊறுமுகம், ஆளறி போல் வீறுமுகம், அன்புமலை தூறுமுகம், அறியாதாருக்கு வேறுமுகம், அடையராய்ச்சியுமுகம், இப்படி இப்படி இந்த தலைவனுக்கு நூறு முகம், இந்த நூறு முகம் இல்லை என்றால் தமிழர் வாழ்வு ஏதடா ஏறுமுகம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு வருகின்ற அண்ணன் திருமா அவர்கள் கரம்பட்ட இந்த படம் நூறு முகம் கண்ட அந்த தலைவனுடைய கரம்பட்டதனால் ஆயிரம் நாள் ஊக்கில் ஓடும் என்று சொல்லி அழுத பிள்ளைக்கு பால் பிடிக்கும், அரசன் பிள்ளைக்கு வால் பிடிக்கும், கண்ணுக்கு மை பிடிக்கும், கவிதைக்கு பொய் பிடிக்கும், கன்னத்தில் குழி பிடிக்கும், காக்கூந்தல் பெண் பிடிக்கும், தென்னைக்கு கீட்டு பிடிக்கும், நெல்லுக்கு நாற்று பிடிக்கும், அவரைக்கு பூ பிடிக்கும், அணிலுக்கு வால் பிடிக்கும், கல்வருக்கு இரவு பிடிக்கும், காதலருக்கு நிலவு பிடிக்கும், ஊருக்கு ஆர் பிடிக்கும், ஊர்வலத்தில் தேர் பிடிக்கும், தமிழுக்கு லா பிடிக்கும், தமிழகத்தில் உள்ள திரைப்பட ரசிகர்களுக்கெல்லாம்
செம்பியன் மாதேவி என்றால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ற பெயரை வாங்க வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுவருகிறேன். நன்றி, வணக்கம்.